சம்யுக்தா மற்றும் விஷ்ணுகாந்தோட பிரச்சனை இன்னும் ஜவ்வில் தது மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு எண்டு கடை இல்லாத மாதிரி. இதை தொடர்ந்து சம்யுக்தா கிட்ட பல பேரும் பல கேள்விகளை இப்ப எழுப்பி வராங்க. சாம், ஏன் அந்த லஸ்ட் உங்களை மேரேஜ் பண்ணுச்சுன்னு இப்ப தெரியுதா? இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இவனை யாருமே மேரேஜ் பண்ணல. உங்ககிட்ட அவன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி யூஸ் பண்ணிட்டு உங்களை த்ரோ பண்ணிட்டான் கரெக்டா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சம்யுக்தா அவனுக்கு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போச்சு. அந்த பொண்ணு என்ன புண்ணியம் பண்ணுச்சோ தெரியல, அது தப்பிச்சுக்குச்சு. நான் மாட்டிக்கிட்டேன் இந்த லஸ்ட் கிட்ட. அடுத்து எந்த பொண்ணு பலியாக போகுதோ இந்த காம காட்டேறிக்கிட்ட அப்படின்னு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த விஷ்ணுகாந்த் நெக்ஸ்ட் ஸ்டோரியை பார்த்தா யாரு காம காட்டேறின்னு தெரியும். விஷ்ணுகாந்த் பல நாட்களாவே சம்யுக்தாவோட பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில தான் இப்ப இந்த தகவலையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது சம்யுக்தா தான் யாரோ ஒரு பர்சன் கிட்ட பேசியிருக்காங்க. எருமை உனக்கு சோறு கிடையாது போடி, அதுக்கு சம்யுக்தா எனக்கு சோறு தேவையில்லை, நீ போதும் உன்னை சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ எனக்கு இது போதும், எனக்கு இது போதும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, 1 இயர் கழிச்சு அனுப்பு, பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ற இந்த ஸ்கிரீன்ஷாட்டை விஷ்ணுகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணதோட மட்டும் இல்லாம இதுதான் சாம்பிளுக்கான பப்பி லவ் அப்படின்ற கேப்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சம்யுக்தா இந்த சேட்டை யாரு கூட பண்ணாங்கன்னு கேட்கறீங்க. நான் அவங்க நேமை இப்ப சொல்ல விரும்பல, ஆனா அவரும் அந்த பொண்ணால பாதிக்கப்பட்டவர் தான், காலம் அதற்கான பதில சொல்லும் அப்படின்ற இத இப்ப விஷ்ணுகாந்த் சொல்லியிருக்காரு.